ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சான்ல் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது டிஎன்பிஐசி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு வந்து எப்படி கெட் பண்ணுறது பேமெண்ட் ஃபெயிலுக்கான எரர் எப்படி வந்து கிளியர் பண்ணுறது இந்த மாதிரி ஒன் டைம் ரெஜிஸ்டர் உள்ள எல்லா டவுட்ஸ் பத்திரம் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் மட்டுமல்ல இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓ மணிக்கோங்க இந்த வெப்சைட்கான் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அவசியமானது அது இருந்தால் மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண முடியும் இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி ஓடிஆரில் நிறைய பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்குது இப்போ அதை பற்றி வந்து பார்க்கலாம் ஓகே இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை ஆன்லைன் இருக்குது பாருங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் வேற ஒரு பேஜுக்குள்ளே போவான்னு கேட்கும் ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஓகே இல்லை செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நிரந்தர பதிவு விவரங்கள்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறா நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் இதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணி இருக்கீங்களா இல்லை இல்லையாட்ட ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரே ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் கிட்டே டிஎன்பிஎஸ்சி ஓடிஆர் கண்டிப்பாக இருக்கும் அது மூலமாக நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் ஆல்ரெடி இருந்து புதுசாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிறையா ப்ராப்ளம் வரும் ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஏன்னால் இப்போ நீங்கள் ஆல்ரெடி இருந்து திரும்ப புதுசாக அப்ளை பண்ண சொல்ல உங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து சப்மிட் ஆகிடும் பட் கடைசியாக நீங்கள் ஆதார் கார்ட் நம்பர் நீங்கள் வந்து கொடுத்து லிங்க் பண்ண சொல்ல உங்களுக்கான ஆதார் வந்து பார்த்தா ஆல்ரெடி வேற ஒரு ஓடிஆரில் லிங்க் இருக்குன்னு ஷோ ஆகும் அந்த மாதிரி ஷோ ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட டிஎன்பிசி அக்கௌண்ட் இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் நூற்றம்பது ரூபா பேமெண்ட் பண்ணுறதும் வேஸ்ட் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி நூற்றம்பது ரூபா பேமெண்ட் பண்ணியும் ஆல்ரெடி ஆதார் இருக்குன்னு காமிச்சுனா நீங்கள் டிஎன்பிசிக்கு ரெக்வஸ்ட் மெயில் அனுப்பி நீங்கள் ரீஃபண்ட் வந்து பண்ண பாருங்கள் வேறு வழி இல்லை ஒருவேளை நான் வந்து ஆல்ரெடி டிஎன்பிசி ஓடிஆர் அப்ளை பண்ணியிருக்கேன் பட் எனக்கான யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் இதெல்லாம் நான் வந்து மறந்துவிட்டேன் அதுக்கு என்ன பண்ணலான்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏற்கனவே பதிவு செய்தோர் இதில் வந்து பார்த்தா கீழே வந்து பயனாளர் குறியீடு விட்டதா ஸோ உங்களுக்கான யூசர் நேம் யூசர் ஐடி மறந்துடுச்சுன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபர்கட் யூசர் நேம்னு இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா போதும் இந்த ஆப்ஷன்ஸு கொடுத்து நீங்கள் ட்ரைவ் வந்து பண்ணிக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு செலக்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஸோ மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்து நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம் அல்லது டென்த்துக்கான ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்த ட்ரைவ் பண்ணிக்கலாம் அல்லது டென்த்துக்கான சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்து ரெட்ரை பண்ணிக்கலாம் மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ உங்களுக்கு எந்த நம்பர் தெரியுமோ அதை நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க இந்த மூணுமே வந்து நீங்கள் டிஎன்பிசி ஒன் டைம் ரிஜிஸ்டர்ஷனை அப்ளை பண்ண சொல்ல எந்த நம்பர் கொடுத்தீங்களோ சேம் அதே நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதிகபட்சமாக டென்த்து சர்டிஃபிகேட் நம்பரை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க நான் அதை வந்து பார்த்தா எல்லாருமே கரெக்டாக வந்து கொடுத்துருப்பீங்க உங்களை மார்க்ஷீட் நம்பர் அதை கொடுக்குற மாதிரி இருக்கும் கொடுத்ததுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதில் போய்ட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்கோங்க ஆஸ் பர் ஓடிஆர் படி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்து கரெக்டானு கேட்கும் ஆம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இது மட்டும் போதுமான இது மட்டும் போதாது அது கூடவே உங்களுக்கான மெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பர் கண்டிப்பாக வந்து தேவைப்படும் நீங்கள் டிஎன்பிசி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ண சொல்லப்போ எந்த மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க மெயில் ஐடி மொபைல் நம்பர் திருநாள் மொபைல் நம்பர் நீங்கள் வந்து கொடுத்துட்டு அதுக்கான மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணி அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கண்டிப்பாக வீட்டில் வச்சுருப்பீங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடி கண்டிப்பாக இருக்கும் அந்த மொபைல் நம்பரை தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா ஈசி உங்களுக்கான யூசர் நேமை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் மொபைல் நம்பர் அது மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் கொடுங்க மெயில் ஐடி தெரிஞ்சால் மெயில் என்ட்ரு பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கான யூசர் நேம் ஆல்ரெடி இருக்குதுன்னு காமிச்சு இதான் உங்களுக்கான யூசர் நேம் இதை வச்சு நீங்கள் லாகின் வந்து பண்ணுற மாரி இருக்கும் அதேமாரி எனக்கான பாஸ்வேர்டும் வருது வந்து போச்சுன்னா அகைன் நீங்கள் ஹோம் பேஜ் வந்து போய்க்கோங்க ஹோம் பேஜ் போயிட்டு சேம் அதே மாதிரி நிரந்தர பதிவு விவரங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கடவுச்சொல் மறந்து விட்டதா ஃபர்கட் பாஸ்வோன்னு இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி இதில் போயிட்டு உங்களுக்கான ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் லாகின் அடி என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டு அதேமாரி டேட் ஆஃப் பர்த் கேட்டுருக்காங்க டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துட்டு ஸோ நீங்கள் எதுக்கு உங்களுக்கான லிங்க் அனுப்ப போகிறீங்க மெயில் அடிக்கா மொபைல் நம்பரான்னு கேட்டிருக்காங்க மொபைல் நம்பராக மொபைல் நம்பர் சைட் பண்ணிட்டு சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு லிங்க் வந்து போயிடும் அந்த லிங்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் போகும் அதில் போயிட்டு பிடிச்ச பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் திரும்ப பஸ் ரெண்டு பேர் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பாஸ்வேர்ட் வந்து பார்த்தா சேஞ்ச் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஹோம் பேஜ் போய்ட்டு அகைன் உங்களுக்கான ஐடி பாஸ்வேர்டுக்கு லாகின் பண்ணி நீங்கள் தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த தான் உங்களுக்கான ஐடி போஸ்டர் வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணி மறந்து போச்சு தொலைஞ்சு போச்சுன்றவங்க இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தா ரெட் வந்து பண்ண பாருங்கள் இல்லை நான் வந்து பார்த்தா ஃபர்கட் ஆப்ஷன்ஸ் கொடுத்தேன் பட் எனக்கான டேட்டா பேஸு இல்லைன்னு காமிக்குதுன்றவனு என்ன பண்ணலான்னா உங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி கேட்டினா கண்டிப்பாக உங்களுக்கான ஐடி மற்றும் பாஸ்வேர்ட் வந்து கொடுத்துருவாங்க நிறைய பேர் அந்த மாதிரி வந்து பார்த்தா டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி வாங்கியிருக்காங்க ஐடி பாஸ்வேர்டு அதை கொடுத்து நீங்கள் லாக்இன் பண்ணிக்கோங்க அல்லது கால் எடுக்கலாம் நீங்கள் மெயிலுக்கு வந்து ட்ரை பண்ணி ரெக்வஸ்ட் மெயில் அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான யூஸ்ஐனே மற்றும் பாஸ்வேர்டு அனுப்புவாங்க அதை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்கலாம் ஓகே அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரெஷின்னு பொறுத்த வரைக்கும் அஞ்சு வருஷத்துக்கு தடவை நீங்கள் ரெனிவல் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரெனினுவல் ஆப்ஷன்ஸ் காமிச்சா நீங்கள் ரெனிவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ரெனீவல் பண்ணுறது ரொம்ப இம்பார்டன் விஷயம் கட்டி நீங்கள் ரெனிவல் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருக்கோங்க இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள் ஏன்னா நீங்கள் முன்னாடி அக்கௌண்ட் இருக்கா இல்லையான்றத இடத்த ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு தெரியும் பசு மாசம் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுங்கள் அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக லாக்இன் டெய்ல்ஸ் எடுக்க பாருங்கள் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணிணா உங்களுக்கு தான் ரூபா வேஸ்ட் ஆகும் ரெட்ரை பண்ணுறது ரீஃபண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஸோ அப்படியே அக்கௌண்ட் இருக்கவங்க அளவுக்கு லாகின் டெல்ஸ் எடுக்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ஓகே இல்லை நான் இப்போதைக்கு தான் புதுசாக ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் எக்ஸாமே எழுத போகிறேன்றவங்க நீங்கள் புதிய பதிவு செய்ய வழிவோர்னு இருக்கு பாருங்கள் இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி புதுசாக நீங்கள் ஒன் டைம் ரேஷன் ஐடியை அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி போஸ்டர் அப்ளை பண்ணி நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியோ பர்சன் நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் இது பண்ண பாருங்கள் ஓகே ஸோ இப்போ இன்னொரு டவுட் என்ன நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தா புதுசாக அப்ளை பண்ணிடுறாங்க ஸோ யூசர் நேம் கொடுத்து அதேமாரி பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு பாதிலே ஒரு நேரத்தில் வந்து பார்த்தா சிஸ்டம் வந்து ஆஃப் ஆகிடுதுன்றாங்க ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் ஆஃப் ஆகினவங்க நீங்களே தானாக லாக் அவுட் கொடுத்தவங்க அல்லது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு பேமெண்ட் மட்டும் ஃபெயில் ஆகிறவங்க என்ன பண்ணலான்னா ஸோ நிறைய பேர் அந்தமாரி அந்தமாதிரி ஃபெயில் ஆகிறவங்க அவுட் பண்ணிடுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப புதுசாக க்ரியேட் பண்ண சொல்ல வேற ஒரு யூசர் நேம் கொடுத்து திரும்ப நீங்கள் புதுசாக பண்ணி கடைசியாக சமிட் வர சொல்ல ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குன்ற மாதிரி வந்து காமிக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் ஒரு தடவை புதுசாக ஆப்ஷனில் போயிட்டு யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்து உங்கள் நேம் என்ட்ரு பண்ணிட்டவே உங்களுக்கு நான் அந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தா ஓரளவுக்கு வந்து கிரியேட் ஆகிடும் இப்போ நீங்கள் ஒரு வேளை வெளியே போயிட்டீங்க பவர் ஆஃப் ஆகிடுச்சு பேமெண்ட் ஃபெயில் ஆகிடுச்சுருங்க திரும்ப என்ன பண்ணலான்னா நீங்கள் ஃபஸ்ட்டே அப்ளை பண்ண சொல்ல ஒரு புதுசாக லாகின் ஐடி கொடுத்துருப்பீங்க பாருங்கள் சேம் அதே லாகின் ஐடியை நீங்கள் இதில் வந்து பார்த்தா என்ட்ரு பண்ணிட்ட மாரி இருக்கும் புது லாகின் ஐடியை கொடுத்து க்ரியேட் பண்ணாதீங்க ஆல்ரெடி கொடுத்த லாகின் ஐடியை அப்படியே வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துரு மேத்தமேட்டிக்கல் கேப்ஷா கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் வந்து பார்த்தா அப்படியே என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும் ஸோ கரெக்டாக வந்து பார்த்தினா என்ட்ரு பாயிண்ட்டு பயனாளர் குறியீடு உள்ளேதான் கேட்கும் ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிணேன் இதில் வந்துச்சு பாருங்கள் நீங்கள் நிரந்தர பதிவு ஏற்கனவே வந்து பார்த்தா பதிவு செஞ்சுருக்கீங்க அது வந்து நிறைவடையாமல் உள்ளது எனவே நீங்கள் பதிவு பண்ணுங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி நீங்கள் யூசர் நேம் கொடுத்து வந்து பார்த்தா ஓப்பன் பண்ணிட்டீங்க ஆனால் அது வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கின்றத சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு தான் நீங்கள் ஸோ இந்த மாதிரி இன்கம்ப்ளீட்டாக இருக்கவங்க பேமெண்ட் ஃபெயிலானவங்க நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன யூசர் நேம் கொடுத்தினோ சேம் அதே யூசர் நேம் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் ஸோ நீங்கள் வந்து பார்த்தா பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க ஸோ பாஸ்வேர்ட் ஏன்னா செகண்ட் ஸ்டெப்லேயே பாஸ்வேர்டு இருக்குங்க ஸோ பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க ஸோ பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்கள் அகைன் அதே பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தொடர்கன்னு இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் எதோட உங்களுக்கான ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்டு விட்டீங்களோ சேம் அதுலேருந்து கண்டினியூ ஆகும் நீங்கள் டேட் ஆஃப் பர்தை விட்டிங்கன்னா டேட் ஆஃப் பர்த்லேருந்து கண்டினியூ ஆகும் அந்த அட்ரெஸ் சென்டர் பண்ணால் அதுலேருந்து கண்டினியூ ஆகும் நீங்கள் எதோட இன்கம்ப்ளீட் ஆகிடணும் அதுலேருந்து கண்டிப்பாக அதுலேருந்து நீங்கள் வந்து கரெக்ஷன்ஸ் வந்து அதுலேருந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த நம்பர் வந்து பார்த்தா பேமெண்ட் மட்டும் பண்ணாமல் இருக்காது இன்னையுமே வந்து பண்ணிட்டாரு பேமெண்ட் பண்ண சொல்ல ஃபெயிலாகிடுச்சு அதன் காரணமாக ஸோ அவருக்கு வந்து பார்த்தா திரும்ப புதுசாக கிரியேட் பண்ணியிருக்காது அதே அக்கௌண்ட்டுக்குன்னு இருக்குன்னு காமிச்சிருக்கு ஸோ நீங்கள் என்னென்ன எந்த யூஸ் பண்ணி கொடுத்து அதேமாதிரி கொடுத்ததுக்கப்புறம் இதில் போயிட்டு கட்டணம் செலுத்தவும் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும் ஓகே ஸோ இதுக்கு முன்னாடி என்ன மாதிரிலாம் ப்ரீவியஸ் பேமெண்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபெயிலியராக இருக்கா பெண்டிங்கில் இருக்கான்னு காமிக்கும் ஸோ பெண்டிங்கில் இருந்தால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அதுவாக வந்து பார்த்தா ஃபெயிலியர் ஆகும் அல்லது அப்ரூவ் ஆகும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஃபெயிலியர்னு வந்தால் மட்டும் நீங்கள் திரும்ப பேமெண்ட் பண்ணால் போதுமானது ஓகே ஸோ பேமெண்ட் வரைக்கும் எக்கச்சக்கமான பேருக்கு பேமெண்ட் இஷ்யூஸ் இருக்குது ஸோ இதில் போய் நீங்கள் வந்து பார்த்தா ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து எஸ்பிஐ இன்னொன்று பேமெண்ட் கேட்வே கொடுத்துருக்காங்க ஸோ நான் இப்போதைக்கு எஸ்பிஐ வந்து சைட் பண்ணுறேன் ஸோ எஸ்பிஐனா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும் தான் பேமெண்ட் பண்ண அவசியம் கிடையாது இது வந்து ஒரு பேமெண்ட் பேங்க் மட்டும்தான் பேமெண்ட் மெத்தடு மட்டும்தான் எஸ்பிஐ மட்டும் இல்லை எந்த ஒரு பேங்க்காக இருந்தாலும் சரி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் சென்ட்ரு பேண்ட்டு பேமெண்ட் டைப் வந்து பார்த்தா ஆன்லைன் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தா கிரெடிட் கார்டாக டெபிட் கார்டு நெஃப்டானு கேட்டுருப்பாங்க சரி டெபிட் கார்டு செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரொசீட் டூ பே அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதும் அகைன் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேஜ் வந்து காமிக்கும் அகைன் நீங்கள் பேனோ அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு வந்து போவீங்க ஓகே ஸோ இப்போதைக்கு நம்ம பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு வந்தாச்சு இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து ஸ்டேட் பேங்க் வச்சுருந்தா ஸ்டேட் பேங்க் ஆஃப் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அதர் நெட் பேங்கிங் இருந்தால் அதர் பேங்க் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கோங்க டெபிட் கார்டு இருந்தால் ஸ்டேட் பேங்க் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம் அதர் நெட் பேங்கிங்கனா அதர் பேங்க் கொடுத்துக்கோங்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் நீங்கள் டெபிட் கார்டு மூலமாக ஏடிஎம் கார்டு மூலமாக பேமெண்ட் பண்ணிங்கன்னா மோஸ்ட்டாக செவன்ட்டி பர்சன்ட் பேமெண்ட் வந்து பார்த்தா ஆகுது எரர் ஆகுது ஸோ அதன் காரணமாக நெட் பேங்கிங்கில் ட்ரை பண்ணுங்க இன்டர்நெட் பேங்கிங் இதில் போயிட்டு ஸ்டேட் பேங்க்னா எஸ்பிஐ நெட் பேங்கிங் கொடுத்துக்கோங்க வேறு நெட் பேங்கிங் வச்சுருக்கீங்கன்னா அதர் நெட் பேங்கிங் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு நெட் பேங்கிலே பேமெண்ட் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் உங்களுக்கு பேமெண்ட் ஆகுது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத இருந்தாலும் அப்படியே உங்களுக்கு எரர் ஆகுதுன்னா உங்கள் பேங்க்கில் இருக்க பேமெண்ட் தான் ஆகும் தர மீது எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ ஸ்டேட் பேங்க் இந்தியன் பேங்க் சென்ட்ரல் பேங்க் இந்த மாதிரி ஒரு நாலு பேங்க் கண்டிப்பாக நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது இது வரைக்கும் நான் பண்ணலேருந்து எல்லாருக்குமே பேமெண்ட் ஒர்க் ஆகுது கண்டிப்பாக நீங்கள் நெட் பேங்கிங் மூலமாக ட்ரை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கான பேமெண்ட் வந்து ஒர்க் ஆகும் இப்போ நான் வந்து பார்த்தா பேமெண்ட் பண்ணேன் பட் பேமெண்ட் ஆகிட்டு லாக் அவுட் ஆகிடுச்சு திரும்ப என்ன பண்ணலாம் நீங்கள் அகைன் நான் லாகின் பண்ணதுக்கப்புறம் திரும்ப எனக்கு பேமெண்ட் வந்து பண்ண சொல்லுது அந்த மாதிரி சமயத்தில் வியூ ப்ரீவியஸ் ட்ரான்சாக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் பேமெண்ட் பண்ணது வந்து பார்த்தா சக்ஸஸ் ஆகிடுச்சு ஸ்டேட்டஸ் கிளிக் கிளிக்கியர் டு அப்டேட் யுவர் ஓடிஆர் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து பார்த்தா பிரிண்ட் வந்துச்சு அவ்வளோதான் முடிஞ்சி ஸோ இதான் சிம்பிளான விஷயம் ஸோ நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகுது நீங்கள் வியூ அந்த ட்ரான்சாக்ஷன் இருந்து கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த அப்டேட் பண்ணால் போதும் உங்களுக்கு அப்டேட் வந்து ஆகிடும் ஓகே இப்போ நீங்கள் பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான அந்த ஓடிஆர் வந்து பார்த்தா அந்த ப்ரிண்ட் தான் ஸோ ப்ரிண்ட்ன்னு அவசியம் தேவையில்லை எதுலாம் வந்து ஸோ அதுதான் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக அப்ளை வந்து பண்ண பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தா டவுட் இருக்கீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் திரும்ப அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அக்கௌண்ட்டில் இல்லாதவங்க புதுசாக கிரியேட் பண்ணுங்கள் அக்கௌண்ட் இருக்கவங்க ரெட்ரை பாஸ்வேர்ட் கொடுத்து ரெட்ரை பண்ண பாருங்க அப்படின்னு கிடைக்காதவங்க டோல் ஃப்ரீ நம்பர் மற்றும் மெயிலுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஐடி பாஸ்வேர்ட் ட்ரை பண்ணி கொடுத்துருவாங்க ஓல்லை ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்திய நிறைய பேக்கி ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்